ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே கேமிங் சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, பிரேசில் சார்வம் சிங்கப்பூர் சார்லாம் எந்தெந்த ஈவெண்ட் விட்ருக்காங்க, நம்மளுக்கு என்னென்ன ஈவெண்ட் வரப்போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாங்க ஈவெண்ட்டில் போய் பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதனால டர்க்கி ராயில் ரிக்கி ராயில் குத்துச்சிடானுங்க, இந்த பிரேசில் சார்வம்னா பயிற்சியானு போய் பார்த்துட்டோம். அதை பார்த்து பிரசண்ட் ஆஃபர் விட்ருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அட்டா 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 அட்டா, நான் இந்த எமௌண்ட் வாங்கிறதுக்கு அந்த அந்த இது நான் சுற்றி சுற்றி போடுவேன். அந்த எமௌண்ட் வாங்கிறதுக்கு நான் 499 டைம் டெவல் பண்ணேன், இவங்களுக்கு பார்த்தா 74 டைமில் தரானு கொடுத்து வச்ச பசங்க. அதுக்கப்புறம் நான் க்ளோவில் வாங்கினேன், நான் 800 டைமண்ட் செலவு பண்ணேன், பார்த்தா இவங்களுக்கு 74 டைமண்ட் நல்லா கொடுத்து வச்சு நல்லா சாப்பிடுண்டாடே. ஓ, நம்மளுக்கெல்லாம் அந்த கொடுத்து வச்ச வாழ்க்கை இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது, நம்மளை வச்சுன்னு ஏமாத்துறான் ஃப்ரீ ஃபயர் காரன், இன்னத்தை பண்ணியே வருது எல்லாம் விதி. அதுக்கப்புறம் ரைனோ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 199ப்பா, வேறு லெவலு. நம்மளுக்கு நான் 800-499 பண்டலு, இந்த பண்டலு அந்த பண்டலும் வாங்கிடுவானுங்க, ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 199 டைமண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்ருக்கானுங்க, அது உள்ள போய் பார்த்தா என்னவோ கன் பாக்ஸ் ஏதோ கொடுத்துருக்கானுங்க, லெவல் 4 கார்டு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரில், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அதெல்லாம் பார்த்தா நல்லா மஜாவாக இது கலெக்ட் பண்ணால், அது கலெக்ட் பண்ணால் அது ட்ரெஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறானுங்க 79 டைம்னு. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு கத்திச்சுன்னா மஜா பண்ணிட்டு போய் நேரலாம் வேறு லெவலில். அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டில் போவோம், அதில் போனால் நவோ கன்னெல்லாம் போட்டுக்கிறானுங்க, ஆடா ஆடா தள்ளி பார்த்தா டைமண்ட் ராயல் ஓச்சரு, கன் ஓச்சரு, அதுக்கப்புறம் இன்குபேட்டர் ஓச்சரு, பெட்டு ஃபுட்டு வேறு லெவலில் தந்துடுறானு. நவோ கலெக்ட் பண்ணால் கிடைக்கும் பொழுது அதெல்லாம், அதுக்கப்புறம் பண்டல் பண்டலாக இருக்கிறாப்பா, A94 ஸ்கின்னு, நான் அதுக்கப்புறம் மாஸ்க்கு வேறு லெவலில் கொடுத்துருவானுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அது, அதுக்கப்புறம் கிளாஸ் கோட் ரேங்க் முடிச்சா அது வந்து இது ஃபார்மஸ் ஏதோ தரானு கோல்டு. அதுக்கப்புறம் இன்னும் கலெக்ட் பண்ணால் பச்சை கலரில் ஆப்பிள் மாறிக்கிட்டு துணிப்புலாம் போலக்கிட்டு அந்த ஆப்பிள் பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் விட்ருக்கானுங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணால் பண்டல் கிடைக்கும் பொழுது அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நம்மளுக்கு அந்த இது எப்போ வரும்னு தெரில, வந்துச்சுன்னா நம்மளும் எப்போ வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்ருக்கோம். அதுள்ள போய் பார்த்தா ஏதோ கிளைம் பண்ண சொல்லியிருக்கான், நம்மளும் ஒரு வீரன் மாதிரி ஒரு ஆம்ஸ் மாதிரி. அதில் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஏதோ கிளைம் பண்ணால் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் M14 கன்னு ஸ்கின்னு இன்னும் கிடைக்கிறதோ அதெல்லாம் பார்த்தோம். பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் கார் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், இந்த ஈவெண்ட் எல்லாம் கொடுங்க பாஸ் நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சிங்கப்பூர் சர்வரில் போய் பார்க்கலாம், ஏதோ ஒரு ஈவெண்ட்டு வரணும்னு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணலாம் எல்லோரும். இப்போ எதோ லோடு வேணும் இது, இந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறம் டைமண்ட் ஓச்சரு, கன் ஓச்சரு, அது ஏதோ 120 டைமண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கான். அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் நல்லா பண்ணலாம் வர நினைக்கிறேன். சிங்கப்பூர் சார் வந்துச்சுன்னா கூடிய விரும்பி நம்மளுக்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம இது ஈவெண்ட்டில் போய் செக் பண்ணலாம், நம்மளுக்கு திரும்ப தான் சேம் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லக்கி ராயலூரில் போய் பார்த்தோம், ஏதோ கிரிக்கெட் பண்டில் ஏதோ கொடுத்துருக்காங்க, பார்த்தா விராட் கோலி மாதிரி தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தா வேறெலாம் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஈவெண்ட்டோ, இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருன்னு நினைக்கிறேன், எப்போ வருது பார்க்கலாம். அந்த ஈவெண்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சர்வரில் போய்ட்டு நாங்கள் எந்தெந்த ஈவெண்ட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஆர்கே கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.